ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்து லால் சலால் படம் வந்திருக்கேன். முழுக்க முழுக்க கள்ளக்குறிச்சி சம்மந்தப்பட்ட மூராறுபாளையத்தில் முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் நடக்கிற ஒரு சம்பவத்தை மையப்பண்ணி எடுக்கப்பட்ட கதை ஸ்டோரியாக தான் இது இருக்குது. இந்த ஸ்டோரியை கள்ளக்குறிச்சி எப்படிலாம் பெயரை சொல்லியிருக்கிறாங்க, எப்படிலாம் வந்திருக்குன்றத வாங்க இந்த படத்துக்கு வர பார்வையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமின்றி ரஜினிகாந்த் இதில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறாரு. ஐஸ்வர்யா இந்த படத்தில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கள்ளக்குறிச்சிக்கு பெருமை சேர்க்குற படமாக இருக்கும், மத நல்லிணக்கத்துக்கு ஒழுக்கமான ஒரு படமாகவும் இருக்குன்றத பேசப்படுது. வாங்க எல்லாத்திலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. படம் பொறுத்தவரையிலையும் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க படம். நம்ம கள்ளக்குறிச்சி சைடில் நடந்த கதையை தான் இப்போ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இதுவரையிலையும் நடந்ததாக தெரிய வருது. சங்கராபுரம், ஆலத்தூர், நெடுமானூர், சேஷசமுத்திரம், மூராறுபாத்து இது மாதிரி விஷயத்தில் தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இது நாங்கள் வந்து ஆடியோ லஞ்சுக்கு போயிருந்தோம். இது வந்து நடந்த உண்மை கதை தான் சொல்லி அப்பயே சொன்னாங்க. இன்னும் போக போக பார்த்தா தான் தெரியும் அதனுடைய கிளைமேக்ஸில் எப்படி வருதுன்றது பார்த்தா தான் தெரியும். இப்போ அவர் எப்பயும் போல் மாஸாக நடிச்சிருக்காரு. இது வரலையும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்திருப்பார். 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த பாஷா படத்தில் எப்படி பார்த்தோமோ அதுக்கப்புறம் பாஷாவுக்கு அப்புறம் பாயின்ற இதில் இதில் நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் பொறுத்தவரை இது வரலையும் வந்தது வரையும் நல்லாயிருக்கும், இனிமேலுக்கு நல்லாயிருக்குன்னு நம்புகிறோம். உண்மையாகவே இந்த வயசில் இது மாதிரி நடிக்கிறன்றது கஷ்டம். அதேமாரி இந்த படத்தில் பார்த்தா அவர் வந்து முஸ்லீமாகவே மாறியிருக்கார். ஃபுல்லாகவே மத நிலைகளை வச்சு சூப்பராக நடிச்சிருக்காரு. கேரக்டர் நல்லாயிருக்கு, அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டர். அதனால தான் அவர் பிடிச்சே, அவர் இந்த சின்ன கேரக்டராக இருந்தாலும் அவராக பிடிச்சி இதை நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு மத நடக்கமாக எடுத்துக்கிறாங்க, உண்மை சமன் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டது தான் அது. ரொம்ப நல்லாயிருக்கு, தலைவர் நடிப்பு நல்லாயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஷாக்கு அப்புறம் ஒரு முஸ்லீம் கேரக்டரில் ரொம்ப அசத்திருக்காரு. இன்னும் போகப்போ நல்லா நம்புகிறோம், படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு. சார், இப்போ கள்ளக்குறிச்சி சார்ந்து எல்லாமே வருது. இப்போ இதெல்லாம் நடந்த சம்பவம் 1993 சொல்கிறாங்க, அது கேள்விப்பட்டதை வந்து உண்மை என்று சொல்கிறார்கள். அதனால் அது அங்கே MCC கிரிக்கெட் கிளப் ஒன்று இயங்கி கொண்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், முன்னாள் விழுப்புரம் மாவட்டத்தில் MCC கிரிக்கெட் ஒரு டீம் ஒன்று இயங்கி கொண்டிருந்தது மூராப்பாளையத்தில். படம் எப்படி? படம் சுவாரமாக நல்லா அருமையாக இருக்கின்றது. இதில் ரஜினி ரோல், ஐயா ரோல் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோலாக முதல்வரை நடந்து கொண்டிருக்கின்றது. இடைவேளைக்கு பிறகு தான் அவருடைய ஆக்டிவ் என்னங்கிறது. மிக சிறப்பாக இப்போது உள்ள இளைஞர்களுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தமிழகத்திலே ஒரு புதிய மாவட்டம் கள்ளக்குறிச்சி என்பது இந்தியா முழுவதும் விளங்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாவட்டம் விளங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, டைரக்ஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை, செஞ்சி இந்த பகுதியிலாம் எடுத்திருக்காங்க. மெயின் கதைக்களம் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி சுற்றி அவ்வளோ அருமையாக, நல்லா கதை அவ்வளோ அருமையாக செலக்ட் பண்ணி டைரக்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம ஊரை பற்றி கள்ளக்குறிச்சி சுற்றி வட்டாரத்தை எடுத்த படம் நல்லாயிருக்கு. பார்த்தா ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கோம், நல்லாயிருக்கு. ரெண்டாக பார்த்தா பாக்கி உள்ளது என்னென்னு தெரியும். நம்மளை சுற்றி கள்ளக்குறிச்சி சுற்றி எடுத்திருக்காங்க. இது 93 எடுத்த பீரியடில், அந்த சீரியல் எடுத்த சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஸ்டாப்பு பார்த்தோம், நல்லாயிருக்கு. நீங்கள் சேண்டாவை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் ஓகே, எனக்கு மெமரி ஞாபகம் இல்லை, ஆனால் நடந்த மாதிரி தான் தெரியுது. அவங்க 93 நடந்தது டைட்டில் போட்டிருக்காங்க, அது அந்த எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு, நம்மளை சுற்றி எடுத்தது நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஸ்டாப் ஓகே. எல்லாரும்
நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அதான் சூப்பர். என்றும் இளமை, இன்றும் இளமை, என்றும் இளமை. கள்ளக்குறிச்சி மிகவும் வெளிப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த படம் பொதுமக்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆனால் இந்தியா முழுவதும் மதசார்பின்மை இன்றி அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒன்றே மதம், ஒன்றே தேவன், ஒன்றே குலம் என்ற கருத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கின்றிருக்கிறார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தமிழர்களும் பார்த்து மத கலவரமின்றி ஜாதி கலவரமின்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார், வாழ்க. என்னைக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான், வேற யாரும் அந்த இடத்த ஃபில் பண்ணவே முடியாது. ஐஸ்வர்யாவுடைய பொண்ணு ரஜினிகாந்துக்கு சரியான பொண்ணுங்கிறத இந்த படத்து மூலமா காமிச்சிருக்காங்க. அவ்வளோ டேலண்டா மத நல்லிணக்கத்தை கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்ந்த வாழ்த்துக்கள். தலைவர் மத நல்லிணக்கத்தை பற்றி எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தலைவர் கதாநாயகனை மட்டும் இல்லை, வில்லன் மட்டும் இல்லை, கெஸ்ட் ரோல்லையும் எதை எதில் நடித்தாலும் சிறப்பாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, படம் நல்லா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். லால் சலாம் படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. டைரக்ஷன் சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் அருமையாக இருக்குது. கதையும் வந்து நம்ம ஏரியாவை சுற்றி இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்குது. படம் வேற லெவலில் இருக்கு. படம் சூப்பர். அவர் சொன்ன மாதிரி அருமையான கதை வசனம், அருமையான நடிப்பு. சமயங்களாம் வேறு, ஜாதி வேறு, மதம் வேறுன்னா மனுஷன் ஒன்று, மதம் ஒன்று, கடவுள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. அருமையாக இருக்கு. அவருக்கு நிகர் அவர் தான். வணங்குற முறை தான் வேறு, கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான். அதை நிரூபித்தாச்சு. சூப்பராக இருக்குப்பா. இன்னும் முடிஞ்சால் இன்னொரு தடவை வருவேன். நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்குண்ணா. சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஒரு கதையும் தெளிவான ஒரு சிந்தனையும் கொடுத்துருக்கு. ஆமாம், இது நம்ம ஊரில் நடந்தது தான், உண்மையான நிகழ்ச்சியை தான் உண்மையாக பிடிச்சிருக்காங்க. இது அதிசயமாக இருக்குது.